வேத விதிக்கிற தத்தம் தத்தம் கொடுத்தது என்பது எப்பொழுது என்றால், நல்ல வேதம் படித்து சாஸ்திர அனுஷ்டானங்கள் படி இருக்கக்கூடிய வித்வானுக்கு கொடுத்ததுதான் தானம். வேறு அந்த அளவுக்கு இந்த வேத வித்தியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க. எல்லாரும் கொடுக்கறது தானம் தான், இதுதான் தானம்னு சொன்னாங்க. அதாவது முதல் ப்ரையாரிட்டி இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ரிகார்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால ஆச்சாரியர் காலத்தில் அஷ்டத்தையா அதேயம், அதாவது நீங்கள் அந்த அளவுக்கு தானத்தில் கொடுக்கும் பொழுது ஸ்ரத்தையும் சேர்த்து பார்த்துருக்க, பிரித்து பார்க்கலேன்னு அர்த்தம். ஆச்சாரியார் காலத்தில் பிரித்து பார்க்கலேன்னு அர்த்தம். தானம் பிரிய வாக் சகிதம் ஞான மகர்வம் க்ஷமான்விதம் சௌரியம் வித்தம் தியாக சமேதம் அப்படிங்கிறத ஆச்சாரியால் நாலு பிரின்சிபல்ஸ் சொல்றோம். தானம் பிரிய வாக் சகிதம், தானம் கொடுக்கிறேன்னு சொன்னா அதை பிரியமாக கொடுங்கோ, நல்ல வார்த்தை சொல்லி கொடுங்கோ, சந்தோஷமாக கொடுங்கோ, அவளுக்கும் சந்தோஷம் ஏற்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுங்கோ, வாங்கிறவர்களுக்கும் சந்தோஷம் ஏற்படணுங்கிற எண்ணத்தோடு கொடுங்கோ. இந்த மனது தூய்மை, தூய்மைங்கிறதும் தாய்மைங்கிறதும் இந்து மதத்தில் முக்கியமான விஷயம். இது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த தாய்மைங்கிறது வைத்தா இன்னைக்கால முறையில் நிறைய சொல்லிட்டுருந்தார், சாயங்காலமும் சொல்லிட்டுருந்தார். சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி அப்படின்னு சொல்றவன் அந்த சிருஷ்டியை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதுல இந்த மன தூய்மையோட தானம் பிரிய வாக் சகிதம். ஹரஹர நமஹ பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ.